இந்த வீடியோவில் வந்து வெள்ளை அப்பம், அதாவது அவனி அவட்டை வருது இல்லையா, அந்த அவனி அவட்டை அன்றைக்கி பண்ணுற அந்த வெள்ளை அப்பத்தை ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பற்றி காமிக்கலான்னு நினச்சேன் நான். ஆக்சுவலாக பிரம்மச்சாரி குழந்தையில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வெள்ளை அப்பமும் அப்பமும் பண்ணிவிட்டு அந்த கொடுக்குற பழக்கம், ஏதாவது டிஃபனோட காத்தால் கொடுக்குற பழக்கம், வெள்ளை அப்பன்ற காத்தால் பூணல் மாற்றினதுக்கப்புறம் அவளுக்கு ஆர்த்தி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவளை கொடுத்து குழந்தைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற பழக்கம் அது. இந்த வெள்ளை அப்பன்றது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இது எப்படின்னா, நம்ம பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா, 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, தனித்தனியாக ஊற வச்சு நல்லா ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா கேட்டுமே கெட்டியாக தனியாக அரைச்சிக்கணும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிட்டு ஜலம் விடாமல் அரைச்சிட்டு உடனே வாத்திரலாம், புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாத்துட்டு ஒரு அரைலாம் கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அதேமாதிரி அப்பம் வந்து நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால் இன்றைக்கி அப்பம் காமிக்கல, வெள்ளைப்பம் மட்டும் காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி குழிக்கரண்டியாக எடுத்துன்ட்டேன் உங்களுக்கு, அவங்க காமிக்கிறதுக்காக தனித்தனியாக அரிசி வச்சுருக்கேன். இது உளுத்தம்பருப்பு, இது வந்து அரிசி மாவு. இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு அதேமாதிரி இந்த இஞ்சி நல்லா சீச்சு வச்சுருக்கேன் இஞ்சி, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து பெருசு பெருசாக போட்டுருக்கேன் வாயில் பட்டா எடுத்து வைக்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு உப்பு போட்டு கலக்கணும். சப்போஸ் சீஎம் பண்ணுறதா இருந்தால் உப்பு இல்லாமல் கலந்துட்டு தனியாக மாவு எடுத்துன்ட்டு சீஎமும் பண்ணலாம் இதே மாவில். இப்போ கலந்துக்கிறேன், எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். சமஸ்கிருதத்துல வந்து முன்னால பிஃபோர், ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, கர்மா அப்படின்னா செயல், ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பண்றது அதான் உபாகர்மா அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. உபாகர்மானா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கணும். பழைய காலத்துலலாம் வந்து இந்த குருகுல் இருந்த டைம்லலாம் வந்து 6 மாதம் வேதம் கற்றுப்பா, அடுத்த 6 மாதம் வந்து வேதத்தை தவிர மற்ற சாஸ்திரம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கற்றுப்பா. இதுதான் இந்த வேதம் கற்றுக்கிற 6 மாதம் வந்து இதிலருந்து ஆடியிலேருந்து தை வரைக்கும், பொங்கல் வரைக்கும். பொங்கலுக்கு அப்புறம் சாஸ்திரம் கற்றுக்கிறது, வேதத்தை தவிர சாஸ்திரம். சாஸ்திரம்னா நம்ம இதில் வந்து எவ்வளோ சாஸ்திரம்லாம் இருக்குது, அர்த்த சாஸ்திரம் இருக்குது, யோக சாஸ்திரம் இருக்குது, காவிய சாஸ்திரம் இருக்குது, இந்த மாதிரி வேதத்தை தவிர. இந்த வேதத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருந்தனால இந்த வேதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த ஆவணி மாதத்தில் வர்ற இன்னைக்கு வந்து வேதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த பூணலை மாற்றி ஒரு முறையான வழியில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதோடைய தாத்பரியம். இதை வந்து உபாக்கரன் அப்படிம்பா, அதே மாதிரி சாஸ்திரம் கற்றுக்கிறது வந்து உத்சர்ஜன் அப்படிம்பா. அதை வந்து சாஸ்திரம் கற்றுக்கிறதுக்கு அப்போ தைக்கு அப்புறம் அதை கற்றுப்பா. ஆனால் அதுக்கப்புறம் வேதம் வந்து கற்றுக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகும், அதனால் நாள் பட என்னாச்சு, அந்த சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கிறது அந்த இது மறைஞ்சு வெறும் வேதம் மட்டும் வந்துடுது. இப்போ வந்து உபாக்கரன் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இது யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க? இது வந்து இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மீனிங் வந்து, இப்போ ஜென்ரலாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படின்னா பூணல் அப்படின்னாலே பிராமணா அப்படின்னு ஒரு இது இருக்கும், அப்படி கிடையாது. இது வந்து இந்த கைத்தொழிலெலாம் பண்ணுறா இல்லையா, ஆசாரி, தச்சன், இந்த சிலை வேலைப்பாடு பண்ணுறவா, நாடார், வியாபாரிகள் எல்லாருமே பண்ணலாம். வந்து நம்ம வந்து இன்னும் பண்ணுறவங்களாம் இருக்கா, நாடாரெலாம் பண்ணுறா தெரியல, இன்னும் நாடாரெலாம் வந்து பூணல் மாற்றிக்கிறான். அதனால் எல்லாருமே வந்து இது வந்து காரணம் வந்து என்னென்னா, அந்த காலத்தில் ஆரம்பிச்சா ஆசாரி அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு தச்சு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நூல் எப்போவுமே தேவைப்படும். அந்த நூல் வந்து தேடாமல் இருக்கிறதுக்காக தோளில் மாட்டின்ற பழக்கத்துலேருந்து வந்தது. அதை வந்து நான் அதனால தான் அந்த பூண் அப்படின்னா போடுறதுன்னு அர்த்தம், அந்த பூநூல் அப்படிங்கிறது அதுதான். இது வந்து அந்த காலத்துலேருந்து வந்தது. இப்போ வந்து அதை மாட்டின்றவா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த பூணூலை மாட்டின்றவா வந்து ஒரு எந்த ஒரு அவள் செய்கிற வேலைக்கும் அவளுடைய தேவைக்கு ஏற்ப தான் அவள் வந்து சார்ஜ் பண்ணுவான். அந்த கோவிலில் வேலை பார்க்குறவாளாக இருக்கட்டும், கோவில் வேலை செய்கிறவாளாக இருக்கட்டும், நார்மலாக ஆசாரியாக இருக்கட்டும், தச்சனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க வந்து அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப எவ்வளவு இருக்கோ அதுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவோம்.
ரொம்ப அதிகப்படியான இது லாபம் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் இது இந்த பூனல் மாத்திக்கிறவருடைய விஷயம். நல்லா கலந்துட்டேன் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு கருவேப்பிலை போட்டுட்டேன், அதை வந்து சும்மா அப்படியே நம்ம போண்டா போடுற மாதிரி எடுத்து விட வேண்டியதுதான். அப்போ வந்து இப்போ அப்படியே அப்போ அரைச்சிட்டு உடனே வாத்திரலாம், ஒன்றும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, குண்டு குண்டாக வரணும்னா சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ஏதாவது பண்ணாங்க, அப்பம் வந்து நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் நான், அதனால் நான் அப்பம் போடல இன்றைக்கி பண்ணுறேன் பண் காமிக்கல. நம்ம ஜென்ரல் ஆற்றுல விளக்கி ஏற்றி பூஜை பண்ணும்போதுனா கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஆ நல்லா இருக்கணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு ஏதோ நம்ம நினச்சிட்டு நம்ம வந்து பண்ணுறோம், அதுக்கேற்ற பலனும் கிடைக்கிறது. இப்போ அதே மாதிரி இதில் பண்ணுறதுனால என்ன பலன், எக்ஸ்ட்ரா என்ன நினச்சிட்டு பண்ணுவா, என்னதுனால இந்த பூனல் மாற்றி பண்ணுறதுனால அந்த பூனல் மாதிரி உபாகரணங்களில் வந்து மெயினாக வந்து கவலை அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து அதிகப்படியான ஆசை, இன்னொன்று வந்து அதிகப்படியான கோபம். இது ரெண்டு தான் மனுஷாளுக்கு வந்து ஒரு இதுவே. இது ரெண்டுலேருந்து விடுபட்டாலே இப்போ பாதி வந்து அவள் வந்து ஒரு அந்த மூஞ்சியில் ஒரு தேஜஸும் ஒரு நல்ல பழக்கமும் வந்துடும். இதான் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து காமோ கார்ஷத் மண்யுர கார்ஷத் அப்படின்னு சொல்லுவார். இந்த காமோ அப்படின்னா வந்து ஆசை, அதிகப்படியான ஆசை. மண்யு அப்படின்னா கோபம். இந்த கோபத்தையும் ஆசையையும் அடக்கி நல்ல வழியில் என்னை கொண்டு போகிறதுக்கு பிரார்த்திக்கிறது தான் இந்த இந்த பூனல் மாற்றிக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. அதனால தான் குழந்தைங்களாம் அந்த காலத்து 7 வயசுலேயே பூனல், 7 வயசுலேயே அவள் வந்து விவரம் தெரியறதுக்கு முன்னாலே போட்டுருவாள். அப்போ குழந்தை நல்லபடியாக ஆமாம், குழந்தைகள் வளரும் போதே அந்த மாதிரி ஒரு சாத்வீக குணம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துடும். ஓ நல்லா ஆமாம், ஆயிடுச்சு பண்ணலாம். அப்படியே 10 நிமிஷம்ல இதுவாக கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆகட்டும், கொஞ்சம் எடுக்கிறேன். இது ஆயிடுச்சு வெள்ளையப்பம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஆவணி வட்டத்துக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஆற்றுல வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் அது. இப்போ பச்சரிசி 4 டம்ளர்னால் உளுந்து வந்து 1, இப்போ 2 பச்சரிசி எடுத்துனீங்கன்னா பாதி உளுந்து போட்டு நல்லா கிரைண்டரில் அரைச்சிட்டு அப்படியே புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே அரைச்சிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு போட்டு கலந்துட்டு விட்டு வாத்துறோம். தொட்டுக்கிறது சாம்பார் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய போட்டிருக்கேன், அந்த கோதுமாவு அப்போ அரிசி அப்போ உங்களுக்கு எது முடியுதோ அது ரெண்டுமே ஆவணி ஆட்ட தண்ணிக்கு பண்ணுறது வந்து நல்லது. சமையல் வந்து நார்மல் தளிகை பண்ணிவிட்டு நைட்டு வந்து சம்டைம்ஸ் பலகாரம் எடுத்துப்போம், அந்த இது சாப்பிட்றதில்ல. இதுதான் ஆவணி ஆட்டத்தோட இது. வேறு எதாவது சொல்லணுமா நீங்கள்?